திருச்சியில் வருகின்ற 18ஆம் தேதி பாடகர் சித் ஸ்ரீராம் இசை நிகழ்ச்சி நடைபெறுவது குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு 10/11/2022 இன்று நடைபெற்றது. எல்சிஏ நிறுவனத்தின் சார்பில் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் அவர்களின் இசை நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் 18ஆம் தேதி திருச்சி மொகாய் சிட்டி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சி குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு திருச்சி பிளாசம் ஹோட்டலில் இன்று காலை நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எல்சிஏ என்டர்டைன்மெண்ட் உரிமையாளர் முகமது ரஃபீக், ஆப்பிள் மில்லட் உரிமையாளர் வீரசக்தி, அஸ்வின் நிறுவனத்தின் உரிமையாளர் அஸ்வின், ரோட்டரி 3000 ஆளுநர் ஜெரால், மொகாய் சிட்டி மேலாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது, திருச்சி ஹோலி கிராஸ் பெண்கள் கல்லூரியின் 100ஆண்டு விழாவையொட்டி நலிவடைந்த கிராமத்தை தத்தெடுத்து அதனை ஸ்மார்ட் கிராமமாக மாற்றுவதற்கான நிதி திரட்டும் இசை நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெறவுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் கலந்து கொண்டு பல்வேறு மொழிகளில் வெளியான திரைப்பட பாடல்களை பாடி திருச்சி மக்களை மகிழ்விக்க உள்ளார். இந்த இசை நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் 18ஆம் தேதி திருச்சி மொகாய் சிட்டி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வரும் ரசிகர்களுக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை டிக்கெட் விற்பனையாகி வருகிறது. மேலும் வரும்போது மக்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க 15,000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தனர். இந்த இசை நிகழ்ச்சிக்கு எல்சிஏ என்டர்டைன்மெண்ட், அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஆப்பிள் மில்லட், சரவணா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மீடியா பார்ட்னர் NTV ஆகியோர் வழங்குகின்றனர். ஹோலி கிராஸ் காலேஜ் வந்து ஒரு 100ஆண்டு கொண்டாடுற இந்த டைம்ல அது வந்து ஒரு சோசியல் காஸ்க்காக இந்த ஒரு இசை நிகழ்ச்சி, ஒரு மணச்சநல்லூர் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தழுதாளப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை அவங்க வந்து அடாப்ட் பண்ணி அதில் தேவையான ஒரு பேசிக் நீடு இது எல்லாமே வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அங்கே அந்த வில்லேஜுக்கு தேவையான பேசிக் நீடு எல்லாமே அந்த காலேஜை வந்து அடாப்ட் பண்ணி கொடுக்குற நிறைய விஷயங்கள் வந்து நல்லது செய்கிறாங்க அந்த கிராமத்தை தத்தெடுத்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு செலவு அப்படின்னு இருக்கும், அதுக்கு உண்டான ஃபண்ட் ரைசிங்னு இருக்கும். அதுதான் வந்து இந்த சித் ஸ்ரீராமோட இசை நிகழ்ச்சி. எல்சிஏ வந்து ஆல்ரெடி வந்து திருச்சி மக்களை வந்து நல்ல ஒரு இசையோடு வந்து ஜாலியாக வச்சுட்டே இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து ஹோலி கிராஸ் காலேஜோடு சேர்ந்து இவங்க வந்து ஒரு இசை நிகழ்ச்சியாக கொண்டாடி பிளான் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 18ஆம் தேதி இது வந்து மொராய் சிட்டி ஓப்பன் ஏர் தியேட்டரில் வந்து இது வந்து பிளான் பண்ணுறாங்க கிரவுண்டில். இது வந்து முழுக்க வந்து வந்து ஒரு சோசியல் காஸ், நம்ம நம்மளோட இசை வந்து எல்லா கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே இதை வந்து ரசிக்கிறாங்க. அது வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு துள்ளல் மெலோடியஸ் எல்லாமே இருக்கணும்னா வந்து இன்றைக்கி ஸ்ரீராமோட இது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 3 மணி நேரம் வந்து மக்கள் பசங்க காலேஜ் பசங்களிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே ஒரு மெய்மறந்து ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இது. இது 100வது வருஷத்தால 6 ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 1 ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த ஃபண்ட் ரேசிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதுதான் பிளானிங்கில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது முடிவாகிறப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சார், மொத்தம் இப்போ காலேஜில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 28 வில்லேஜஸ் கிராமத்தை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதில் 1 ஆஃப் த வில்லேஜ் தான் வந்து இந்த தழுதாளப்பட்டி அப்படின்றது. இந்த கிராம மக்களே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரோடு வேணும் அப்படின்றாங்க, லைட்ஸ் ஏரியல அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கூல்ஸை வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அங்கே லைப்ரரியே இல்லை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது, அது அந்த சமூக கூடம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த சமூக கூடம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஒரு அவங்களுக்கு வந்து எது ஒரு கூட்டம் நடக்கணும்னா அங்கே ஒரு நெட் கனெக்ஷன் இருந்து அந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற முடிவில் தான் இந்த தழுதாளப்பட்டி எடுத்தோம். ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது, ஒரு அதை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து தூர்வாரி இருக்காங்க. ஸோ இதோட மக்களோட தேவை எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால அந்த 28 வில்லேஜில் இந்த 1 வில்லேஜை பிக் பண்ணி நாங்கள் இதை பண்ணுறோம் சார்.